ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KSTalks. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய ஏபிசி ஜூஸ் சரியான முறையில் எப்படி தயாரிக்கலாம், அதனுடைய நன்மைகள் என்ன, யாரெல்லாம் இந்த ஜூஸை குடிக்கக்கூடாது, இது மாதிரி தகவலை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு பயன் தரக்கூடிய பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏபிசி ஜூஸில் ஏபிசின்றது ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட். இப்போ நம்ம ஒரு பீட்ரூட், ஒரு கேரட், ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். மூணுத்தையும் நம்ம ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணுங்க. இது கூட நம்மளுக்கு வந்து சிட்ரிக் ஆசிட் தேவைப்படுறதுனால நம்ம லெமன் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு லெமனை நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். இதில் வந்து சர்க்கரை சேர்க்கக்கூடாதுங்க, ஏன்னா இந்த பீட்ரூட்டில் கேரட்டில் ஆல்ரெடி சுகர் இருக்கிறதுனால தித்திப்பாக தான் இருக்கும். அதனால் நம்ம சர்க்கரை சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். அரைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டக்கூடாதுங்க. வடிகட்டணுன்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்துலாம் போயிடும். வடிகட்டி நம்ம இந்த ஜூஸை குடிக்கும்போது சுகர் வந்து டைரெக்டாக நம்ம பிளட்டில் கலந்துரும். அதனால் நம்ம வந்து வடிகட்டாமல் குடிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. அப்போ தான் இதோட மருத்துவ குணம் நம்மளுக்கு முழுசுவாக கிடைக்குங்க. ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம அதிக அளவுலையும் குடிக்கக்கூடாது. யார் யார் எவ்வளோ குடிக்கணுன்றதை நம்ம இந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஏபிசி ஜூஸோட நன்மைகள் என்னன்றதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஏபிசி ஜூஸ் குடிக்கிறது மூலிமா நம்மளோட முகம் வந்து எப்பயுமே பொலிவாக இருக்குங்க. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்பவே நல்லதுங்க. முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் இதெல்லாம் வந்து வராது. அதே மாதிரி நம்மளோட முகத்தில் இந்த பிளாக் ஸ்பாட்ஸு, கருவளையம் இதெல்லாம் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வராதுங்க. இதனால் நம்மளுக்கு இளமையான தோற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஏபிசி ஜூஸ் முடிக்கு ரொம்பவே நல்லதுங்க. நிறைய பேருக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருக்கும். இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால முடி கொட்டுறது நின்று முடி வந்து ரொம்பவே நல்லா வளருங்க. இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட இம்யூன் பவர் வந்து அதிகரிக்குங்க. அதனால் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் ஏற்படாது. முக்கியமாக நம்மளுக்கு வந்து கேன்சர் செல்ஸ் வராமல் தடுக்குதுங்க. நம்ம மூளைக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவரை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி நம்மளோட மெமரி பவரும் அதிகரிக்குதுங்க. இந்த ஜூஸை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களோட மெமரி பவர் அதிகரித்து அவங்க கான்சன்ட்ரேஷன் பவரும் அதிகரிக்குங்க. அதனால் அவங்க படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. இந்த ஜூஸை நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ நம்ம இந்த ஜூஸ் வந்து யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும், யாரெல்லாம் கண்டிப்பாக குடிக்கக்கூடாதுன்றதை பார்க்கலாம். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை வந்து அவாய்ட் பண்ணணும், குடிக்கவே கூடாது. அதே மாதிரி இந்த ஏபிசி ஜூஸை நம்ம டெய்லியும் எடுத்துக்கக்கூடாது. நார்மல் பர்சன் கூட தினமும் எடுத்துக்கக்கூடாதுங்க. இப்படி தினமும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கிட்னியில் ஸ்டோன்ஸ் வந்து அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டு டாக்டருங்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து பீட்ரூட்டை சேர்க்கறதுனால ஸ்டோன்ஸ் அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக அதனால் தினமும் குடிக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லோ பிபி இருக்கிறவங்களும் இந்த ஜூஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுங்க. ஏன்னா சில பேர் வந்து ஜூஸ் குடித்த உடனே டிஃபன் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்கிப் பண்ணும்போது நம்மளோட பிபி வந்து இன்னுமே லோ ஆகிடுங்க. அதனால் அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நார்மல் பர்சன் கூட வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதை தாண்டி நம்ம தினமுமே எடுத்துக்கிறது அட்வைசபிள் கிடையாது. பெரியவங்களாக இருந்தால் 150 ml 200 ml வரையும் எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ். இதுவே சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா 50 ml 100 ml வரையும் எடுத்துக்கலாங்க. அவங்களும் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.